வணக்கம். இந்தியா டென் நியூஸ் செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன். வலங்கைமான அருகே கடந்த 28 காலமாக மின்சார வசதியின்றி இருளில் சிக்கி தவித்து வரும் விவசாய கூலி தொழிலாளி குடும்பம் மின்சார வசதி வழங்க வேண்டும் முதல்வருக்கு மாணவி கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான அருகே உள்ள களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அன்பு. இவர் விவசாய கூலி வேலை செய்து தனது அன்றாட ஜீவனத்தை நடத்தி வருகிறார். இவருக்கு குமுதா என்ற மனைவியும் 3 மகள்களும் உள்ளனர். இதில் 2 மகளுக்கு திருமணமான நிலையில் 3வது மகளான தயா அரசு உதவி பெறும் பள்ளியில் 9 வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 28 காலமாக இரவு நேரத்தில் தெருவிளக்கு வெளிச்சத்திலும் மண்ணெண்ணெய் மற்றும் மெழுகுவரத்து வெளிச்சத்தில் இரவு பொழுதை கழித்து வரும் தொழிலாளி அன்பு தனது வீட்டுக்கு மின்வசதி செய்து தர கடந்த 28 காலமாக மின்வாரியத்தின் படிக்கட்டுகளை ஏறி இறங்கிய போதிலும் மின்வாரியத்தினர் இவர்களது குடும்பத்திற்கு மட்டும் இருளையே பரிசாக வழங்கி வருவது புரியாத புதிராகவே இருந்து வருகிறது. ஒரு வீட்டுக்கு மின்வசதி பெற அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள அனைத்து ஆவணங்களும் மின்வாரியத்தில் அன்பு வழங்கிய போதிலும் மின்வாரியம் இவரது குடும்பத்திற்கு மட்டும் மின் இணைப்பு வழங்காமல் புறக்கணித்து வருகிறது. விவசாய கூலி தொழிலாளியான அன்பு தனது 3 மகள்களில் 2 மகள்களை சரிவர படிக்க வைக்க முடியாமல் திருமணம் செய்து கொடுத்துவிட கடைசி மகள் தயாவையாவது நல்ல நிலையில் படிக்க வைத்து அதன் மூலம் நல்ல வேலையை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஆசையோடு இருந்து வருகிறார். ஆனால் மின்சார வசதியின்றி காணும் தனது வீட்டின் நிலை காரணமாக தயா அவதியுற்று வருவதால் பள்ளியில் கொடுத்த வீட்டுப்பாடங்களை 2 நேரங்களில் சரிவர எழுத முடியாமலும் படிக்க முடியாமலும் கஷ்டப்பட்டு வருகிறார். இதனால் ஆசிரியர்களின் கண்டிப்பு ஆளாகி வரும் மாணவி தயா பல நேரங்களில் பள்ளிக்கு செல்லாமல் விடுப்பு எடுத்து வீட்டிலேயே தங்கி விடுகிறார். தனது கடைசி மகளையாவது நல்ல நிலையில் படிக்க வைக்க வேண்டும் என்ற கனவை நினைவாக்கும் வகையிலும் 28 போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கை எடுத்து மின்சார வாரியத்திற்கு உத்தரவிட்டு தொழிலாளி அன்பு குடும்பத்திற்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்தார்.